ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெகா லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படி சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான். டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே ஒரே விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம்ல. ஸோ அதெல்லாம் வந்து நாள் போக்கில் சிலதெல்லாம் வந்து மாற்றுவோம். அந்த மாதிரியே என்னோடய லைஃப்பில் என்னென்ன சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பழகிட்டோன்னா அலாரம் வைக்காமையே ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவோம். எந்திரிச்சோன்னே வந்து மொபைல் பார்க்குறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. அதுவும் முக்கியமாக வந்து சோஷியல் மீடியாலாம் ஓப்பன் பண்ணேன்னா தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பேன். அதில் என்னோடய வேலை கெட்டுடும். அதனால் மார்னிங் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது கால்ஸ் இல்லை மெசேஜ் மட்டும் வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு என்னோடய வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவேன். செகண்ட் மெயினான விஷயம் வந்துட்டு நம்ம பாடியை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பூஸ்ட் பண்ணும். ஏதாவது ஒரு லிக்விட் ஜூஸ் இல்லைன்னா காஃபி பால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எடுத்துப்பேன். மார்னிங் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் நம்ம வந்து வேலை பண்ண ஆரம்பித்தோன்னா வந்துட்டு கொஞ்சம் டயர்டாகிடும். அதனால் வந்து கூடவே வந்து நட்ஸும் வந்து எடுத்துப்பேன். ஸோ நம்ம பாடி வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆச்சுன்னா வந்து வேலை பார்க்குறதுல வந்துட்டு அந்தளவுக்கு டயர்ட்னஸ் தெரியாது. ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நம்ம நட்ஸ்லாம் சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணியிருப்போம். கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி நட்ஸ்லாம் எடுத்துக்கிறப்போ நம்ம ஸ்கின்க்கும் ஹேர்க்கும் ரொம்ப நல்லது. முன்னாடிலாம் ஆன்லைன் கிளாஸ் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி சமயத்துலலாம் ப்ரீ பிளானிங் வந்து அந்தளவுக்கு முக்கியமாக தேவைப்படலை. நம்ம வந்து பிளான் பண்ணலன்னாலும் வந்து சமாளித்து குக் பண்ணிடலாம். இப்போலாம் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் இதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ப்ரீ பிளானிங் ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு தேவையான மெனுவை நான் ஃபுல்லாக பிளான் பண்ணலைனாலும் நெக்ஸ்ட் டே வந்து என்ன தேவைப்படும் சொல்லிட்டு முதல் நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அடுத்த நாள் வந்து மார்னிங்கே நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நான் மாற்றிக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது. ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படின்னா இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கா, இதில் வந்து கொஞ்சம் ஃபேட் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி பார்த்து பார்த்துலாம் வந்து சாப்பிட்றதில்ல. மேக்ஸிமம் வந்து வெளியில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்றது தான் வந்துட்டு நான் ஹெல்த்தின்னு நினைப்பேன். வீட்டில் செய்யும்போதே வந்துட்டு நூடுல்ஸ் பிரெட் இந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவோம். அதை வந்து அவாய்ட் பண்ணவும் முடியாது, ஆனால் வந்து ரொம்ப ரேராக தான் அதெல்லாம் எடுத்துப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இல்லாட்டினா சுண்டல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி நம்ம வந்து குழம்புல இல்லை கிரேவிலெல்லாம் வந்து ஆட் பண்ணி சாப்பிட்றப்போ வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சில நேரம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த மாதிரி டைம்லலாம் வீடியோஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபிஸ் பார்த்தேன்னா அதை ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கும் நல்லது, பைசாவும் வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். நான் சொல்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் வந்து என்னென்னலாம் மாற்ற முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன். அடுத்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னா புதுசாக ஆர்கனைஸை வாங்கி எல்லாத்தையும் வந்து செட் பண்ணுறது அந்த மாதிரி நான் சொல்ல வரல. ஆர்கனைஸ் பண்ணுறதுனா நம்ம எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு இடம் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு பொருள் எடுத்து யூஸ் பண்ணோன்னா திரும்ப அதை இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, குக்கிங் முடித்தோடனே வந்து கொஞ்சம் நீட் பண்ணுறது, இந்த மாதிரி கையோட டெய்லி வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 5-10 minutes ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் வந்து பண்ணோன்னா வீடு பார்க்குறதுக்கு வந்து எப்பயுமே நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். வீட்டை எப்படி நம்ம நீட்டாக ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கோமோ அதே மாதிரி குக்கர் ஐட்டம்ஸையும் கொஞ்சம் நம்ம வந்து பார்த்து மெயின்டைன் பண்ணோன்னா அதோடய லைஃப்மே வந்து நல்லா ஜாஸ்தி வரும். மெயினாக நான் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லைன்னா அயன் கடை இந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டிக் இந்த மாதிரி நான் வாங்குறது இல்லை. அது வாங்கினாலும் ஒரு 2-3 வருஷத்துலேயே அதோடய கோட்டிங்லாம் வந்து போயிடும் இல்லையா, அதனால் அது வந்து வாங்காமல் இந்த மாதிரி கடாய்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வச்சுருக்கிறது அயன் தோசை தவா தான். இதில் வந்து நம்ம டெய்லியும் தோசை ஊற்றுவோம். அதோட சுற்றி இருக்கிற கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட பிசு பிசுப்பு அந்த மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறனால நம்ம தோசை ஊற்றும்போது சரியாக வந்து வராது. அதனால் அதோட கார்னர்ஸை மட்டும் நம்ம கரண்டியை வச்சே எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட இதெல்லாம் வந்து எண்ணெய் மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும். அதை நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு கடலை மாவோ இல்லைன்னா மைல்டான லிக்விட் வச்சு வாஷ் பண்ணோன்னாலே அயன் தவா வந்துட்டு நல்லாயிருக்கும். அந்த ஆயில் மாதிரி கர சென்டரில் இல்லாமல் கார்னர்ஸில் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா தோசை வந்து பெருசாகவும் ஊற்றலாம், நான்ஸ்டிக் மாதிரி கல்லில் ஒட்டாமல் வந்து நல்லா வரும். அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி பண்ணுவேன். அதே மாதிரி இந்த அயன் பேனும் நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே வச்சுருக்கேன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்காக தான் சும்மா இதில் ஆம்லேட் வந்து பண்ணி காமிச்சேன். அது வந்து பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் தான் வருது. நீங்கள் என் கிச்சன்லேயே பார்த்துருப்பீங்க, நான் ரொம்ப மினிமமான கடாய்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கடாய் வந்து நமக்கு தேவையானது மட்டும் வச்சுட்டு மித்ததெல்லாம் வந்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கடாயின்றப்போ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில நேரம் இந்த பேனில் நான்வெஜ்ஜும் குக் பண்ணுவேன், அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் லிக்விடும் கடலை மாவும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். மைல்டாக நம்ம வந்து லிக்விட் ஆட் பண்ணோன்னா பேனுக்கு எதுவும் ஆகாது. ஃபைனலாக இதை நல்லா தொடச்சிட்டு நல்லா காய வச்சதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து வச்சுடுவேன். நம்ம வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா எம்டி அயன் தவை வந்து ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சோன்னா அதோடய லைஃப் வந்து நல்லா வரும்.
இப்போலாம் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் தனித்தனி ஆப்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண பழகிட்டோம். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, குக்கிங்க்கு, இல்லாட்டினா பாட்டு கேட்குறது, இல்லை ஷாப்பிங், இதுக்கெலாம் நம்ம வந்து தனித்தனி ஆப் யூஸ் பண்ணுவோம். சில நேரம் நான் அமேசானில் ஓப்பன் பண்ணி வச்சேன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் போகிறதே தெரியாமல் கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். நான் பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னாலும் சும்மா கூட வந்து என்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அந்த மாதிரி வந்து பார்க்க பழகிட்டேன். இதுவே வந்துட்டு ஒரு பெரிய மொபைல் அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. சில நேரம் வந்துட்டு மொபைலே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து வேறு ரூமில் கொண்டு போய் வச்சுடுவேன். சில நேரம் வந்து போர் அடிக்கிற ஒர்க்லாம் இருக்கும்ல, துணி மடிக்கிறது, பூண்டு உரிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம மொபைல் பார்த்துட்டும் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் மட்டும் மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு சில நேரம் வந்து வாலண்டரியாக வந்துட்டு மொபைல் பார்க்காம இருக்கிறதே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம மேக்ஸிமம் குக் பண்ணுறப்ப எதுவுமே வேஸ்ட் ஆகக்கூடாது அந்த மாதிரி நினச்சி தான் சமைப்போம். சில நேரம் வந்துட்டு மீந்து போயிடும், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் பார்த்திங்கன்னா, நல்லா பியூரி மாதிரி அரைச்சிட்டு ஏதாவது ஒரு பவுலில் இல்லாட்டினா சிலிக்கான் மோல்டில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே இல்லை டூ டேஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேங்காய் பால் தான் கொஞ்சம் மீந்துருச்சு. ஸோ அதுதான் வந்து சிலிக்கான் மோல்டில் வந்து ஊற்றிட்டுருக்கேன். இந்த மோல்டில் ஊற்றி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் ஊற்றி வச்சோன்னே ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு அதில் பவுலில் இருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகாமே இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுனோ இந்த வீடியோவிலே காமிக்கிறேன். குக்கிங்க்கு ரொம்ப முக்கியம் என்ன தான், நம்ம என்ன சரியாக யூஸ் பண்ணல அப்படின்னா கொலஸ்ட்ரால்லாம் ஏறிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சன்ஃப்ளவர் ஆயில் இல்லாட்டினா நல்லெண்ணெய் இது ரெண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்டாக தான் வந்து தேங்காய் எண்ணெய் கூட வாங்கினேன். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் இதெல்லாம் செக்கில் ஆட்டுற எண்ணெய் வந்து இப்போலாம் எல்லா ஏரியாலையும் வந்துட்டு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. சில பேர் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கேக் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா கோல்ட் வின்னர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா வராது. அதனால தான் வந்து கோல்ட் வின்னர் வாங்கி வச்சுருக்கேன். அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லெண்ணெய் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் இதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னன்றது ஒவ்வொருத்தவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போலாம் நிறைய கலப்படம் வந்துச்சுல, அதனால் பியூரான எண்ணெய் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து நான் ஃபாலோ பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் பார்த்திங்கன்னா டெய்லி ஈவினிங் இல்லைன்னா நைட் தூங்குறதுக்கு முன்னாடியாவது எல்லாருமே குயிக்காக க்ளீன் பண்ணுறது. எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் நெக்ஸ்ட் டே குழந்தைங்க கழிச்சோட தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்ம வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ அதுவே நமக்கு ஒரு ரொட்டீனாக மாறிடும். சில நேரம் எனக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுன்னா நான் எதுவும் பண்ணாமல் இருந்தாலும் ஹஸ்பண்ட் சில நேரம் வந்து பார்த்துட்டு ஏன் வீடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுவாங்க. நான் வீட்டில் இல்லாதப்பையும் நம்ம வீட்டை கொஞ்சம் நீட்டாக வைக்கணும்னு சொல்லி ஹஸ்பண்ட்க்குமே தோண ஆரம்பிச்சிச்சு. நான் சில நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. மஸ்மலை நரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம்ல, அது அழகாக செட் ஆகிடுச்சு. இது நம்ம வந்து நட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். நான் இதில் சுகர் ஆட் பண்ணல, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதில் சுகர் ஆட் பண்ணி கொடுப்பேன். இதை நம்ம அப்படியே பாப்சிகளில் ஊற்றி வச்சோம்னா அந்த ஸ்டிக்கோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஹஸ்பண்ட்க்கு அந்த இடிக்கலை வச்சு க்ரஷ் பண்ணி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அடுத்து நான் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு முக்கியமான விஷயம் ஸ்நாக்ஸ் ரெசிபி. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது. நீங்கள் நம்ம சேனல்லே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துருப்பீங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு வந்து வீட்டிலே பண்ணி கொடுப்பேன். இந்த போண்டா கோதுமாவும் கருப்பட்டியும் சேர்த்து போட்டு பண்ணுறது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முக்கால் கப் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதுக்கு அரை கப் வந்து தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். முக்கால் கப் கருப்பட்டிக்கு நம்ம வந்து ஒரு கப் கோதுமாவை எடுத்தோம்னா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம வந்து பழமான வாழைப்பழம் வந்து ஆட் பண்ண போகிறோம். வாழைப்பழம் வந்து சின்ன பழம்ன்றதுனால நான் ரெண்டு பழம் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி. இப்போ இது கூட நம்ம வந்து கரைச்சி வச்சுருந்த கருப்பட்டியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில நேரம் கருப்பட்டியாக சிறப்பு மாதிரி பண்ணி வச்சுருந்தா அதை டைரெக்டாக ஆட் பண்ணிப்பேன். இப்போ தான் காய்ச்சினதுனால அதை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது கூட அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணும். அரிசி மாவு ஆட் பண்ணி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் கோதுமை மாவு மட்டும் வச்சு பண்ணோன்னா போண்டா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி அளவு வந்து சில நேரம் ஒரு கப் இல்லை அதுக்கு மேலேயே தேவைப்படும். நம்ம வந்து பணியாரம் மாவுலாம் பண்ணுவோம்ல அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை போண்டா மாதிரி பண்ண விருப்பம் இல்லைன்னா பணியாரக்கல்ல ஊற்றி பணியாரம் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் என்கிட்ட சின்ன பணியாரக்கல் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும். நம்ம போண்டா மாதிரி ஊற்றினோம்னா சீக்கிரமாக வந்து முடிச்சிடலாம். இதில் ஒரு 10 to 15 போண்டா கிட்ட கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. நான் இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட போகிறேன். நம்ம மிதமான ஹீட்டில் போண்டா வந்து ஊற்றினோன்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை, தானாகவே மேலே எம்பி வந்துடும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளேயும் சாஃப்டாக தான் இருக்கும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமல் பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் இதை விட ஹார்டாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸு.
தேங்காய்பால் மோலில் ஊற்றி வச்சுருந்தோம்ல, அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எப்பயும் போல் குழம்பு கிரேவி எதில் ஆட் பண்ணணுமோ அதில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயராக இருக்க சிலிக்கான் மோல்லாம் யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஈஸியாகவும் எடுக்க வருது. இப்போ ஒரு பீஸ் மட்டும் நம்ம போடணுனாலும் போட்டுக்கலாம். இதுவே ஒரு பவுலில் மொத்தமாக ஊற்றி வச்சுருந்தோன்னா நம்ம உடச்சி தான் ஆட் பண்ணணும்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கொயரில் நம்ம ஊற்றி வச்சுட்டோன்னா எவ்வளோ தேவையோ அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். சில நேரம் தக்காளியெல்லாம் வந்து அழுகிற ஸ்டேஜில் இருக்கும்ல, அதெல்லாமே வந்து கட் பண்ணி பியூரி மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா அதுவுமே ஒரு ரெண்டு நாளுக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் கார குழம்பும் தான் பண்ணியிருந்தேன், அது கூட உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஃபேமிலி டைம், நம்ம ஒரே வீட்டில் தான் இருப்போம். இருந்தாலும் டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம கொஞ்சம் உட்காந்து பேசுகிறப்போ பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் லைஃப் வந்து போகும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் மாற்றிக்கிட்ட சில சில விஷயங்கள். இதை தவிரையும் நிறையா இருக்குது, நான் ஃப்யூச்சர் வீடியோஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.